ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுவுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுவுடி அம்மன் சேனலுக்குள்ள போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் விரும்பிய பையனோ பொண்ணோ அவங்கள வசியம் செஞ்சு தன்னுடைய கைப்பாவையாக வைப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு நிறைய ஃபோன் வருது, வந்து லவ்வை பற்றி தான் ஃபோன் வருது. என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, வேறு ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, நடுவில் வேறு ஒரு பையன் வந்துட்டான், பிளாக் பண்ணிட்டாங்க, என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறதில்லை, நான் உயிரோடு இருக்கவே விரும்பலை, அவங்க இல்லாத இந்த லைஃப் வந்து எனக்கு உயிரோடு இருக்க பிடிக்கல, இப்படி தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நான் லவ்வை பற்றியே வந்து போட்டுட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன மந்திரங்கள் தான் சொல்கிறேன். இதுவும் வந்து ரெண்டு வரி மந்திரம் தான், ஈஸியாக இருக்கும், 100% இது வந்து சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த நபர் உங்களை யாரை விட்டுட்டு போயிட்டாங்களோ, நீங்கள் யாரை விரும்புவீங்களோ, அவங்க வந்து உங்களை திரும்பி கூட பார்க்கல, பிளாக் பண்ணிட்டாங்க, நடுவில் மூன்றாவது ஒரு பையன் வந்துட்டான் இல்லை ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்றவங்க, நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் செய்யுங்க. திருமணம் பண்ணிக்க போகிறதா இருந்தால் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். ஒன்று, ரொம்ப பவர்ஃபுல்லானது, சிம்பிளான பரிகாரம், மயானம் போக வேணாம், வீட்டிலேருந்தே நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் தேவைப்படுது. மண்ணுன்னா அந்த, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னா அந்த பொண்ணோட லெஃப்ட் காலோடைய மண் தேவைப்படுது, உங்களோடது ரைட்டு காலோடைய மண். நீங்கள் பையனாக இருந்தால் ரைட்டு கால் எடுத்துக்கோங்க, பொண்ணாக இருந்ததுன்னா லெஃப்ட் காலில் மண் எடுத்துக்கணும், காலடி மண் எடுத்துட்டு ஒரு சின்ன பாவை மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பாவை மாதிரி பண்ணுங்கள், இல்லை நம்ம பிள்ளையாருக்கு வந்து இந்த உண்டை மாதிரி பிடிச்சி வைப்போம் பாருங்கள், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கோங்க. வெத்தலை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மண்ணை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க. செய்கிற டைம் மட்டும் சுக்கர ஓரையாக வச்சுக்கோங்க. அதாவது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 ஒரு சுக்கர ஓரை இருக்குது, இல்லை ராத்திரி 8 மேலேயும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், வளர்பறையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களோட பூஜை ரூம்லேயே இதை உட்காந்துருக்கலாம். உட்காந்துட்டு வெத்தலை வச்சுக்கோங்க. வெத்தலையில் அந்த மண், ரெண்டு பேருடைய மண் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி மஞ்சள் புளியார் மாதிரி பிடிங்க. அந்த வெத்தலையில் 2 கிராம்பு 2 ஏலக்காய் வைங்க. வச்சுட்டு ஒரு முக்கோணம் மாதிரி போடுங்க, முக்கோணம் அதாவது ட்ரையாங்கிள் போட்டுட்டு 3 பக்கம் திரிசூலம் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த சென்டரில் அந்த மண்ணை வைங்க. வச்சுட்டு நீங்கள் மனமுருக வேண்டிக்குவாங்க. ஒரு கடுகெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அவங்களோட வாழ்ந்தது, பேசினது, சந்தோஷமாக இருந்த நாட்கள், இவங்க இல்லாத என்னால் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மனநிலையும் ஒரு உறுதியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இதை நீங்கள் செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களோ அந்த பாசம் அவங்களோட இருந்ததுன்னா நீங்கள் நினச்சி இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது அவங்க வந்து உங்ககிட்ட கட்டாயம் வந்து வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி வியூவர்ஸ். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எனக்கு குரு தட்சணைனா எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்று, அவங்க வந்து ஆகர்ஷணமாகி உங்ககிட்ட வந்த பிறகு ஒரு 21 பூஜை பண்ணுங்கள். 21 பூஜை பண்ணி இந்த மந்திரம் வந்து 121 வாட்டி சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் வைக்கலாம், அந்த பாவை மேலே அவங்களோட ஃபோட்டோ வைக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ வைக்கலாம், ரெண்டு பேர் அந்த மண்ணில் ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு பதுமை மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மாவு மாதிரி பிடிச்சி வைங்க. வச்சுட்டு ரெண்டு பேருடைய ஃபோட்டோ ஒருத்தர் பார்த்தா மாதிரி, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தா மாதிரி வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் அக்ஷதை, நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் கொஞ்சம் 2 கிராம்பு வச்சுட்டு ஒரு சிவப்பு கலர் நூலால், அதாவது 5 கலர் கலந்த நூல்லையும் அந்த பாவையை வெத்தலையோடு சேர்த்தும் கட்டலாம். இது வந்து மந்திரம் சொல்லிவிட்டு இதை கட்டுங்க. கட்டிட்டு 21 அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஞாபகம் வர, உங்களை கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது வந்து கொஞ்சமாக அந்த பச்சரிசியில் வந்து அந்த மாவு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த கோலம் போட சொன்னேன் பார்த்தீங்களா, முக்கோணம் மாதிரி போடுங்கன்னு சொன்னேன். முக்கோணம் வந்து அந்த வெத்தலையில் வந்து பச்சரிசி மாவால் தான் கோலம் போடணும். ஒரு ஸ்டார் மாதிரி போடாதீங்க, ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு திரிசூலம் போட்டுருங்க. திரிசூலம் போட்டுட்டு சென்டரில் அந்த பாவங்க, இது பச்சரிசி மாவால் போடுங்க. அந்த திரிசூலத்தில் 3 பக்கமும் மஞ்சள் வைங்க. அந்த திரிசூலம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த முக்கோணத்துலேயும் மஞ்சள் கொஞ்சமாக வைங்க. அந்த ஃபோட்டோலேயும் அந்த பொண்ணோட பேர், ராசி நட்சத்திரம், அவள் அம்மா பேர், என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுதோ எல்லாமே எழுதுங்க. எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கிளீம் பெயர் சம்மோகனாய கிளீம் ஃபட், இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் சொல்லி
கட்டாயம் அவங்க உங்களை எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு உச்சரிக்கிற முறை மட்டும் தெளிவாக இருக்கட்டும், பிழை இருக்கக்கூடாது. ஒரு ஒரு அக்ஷரமும் வந்து நம்ம உச்சரிக்கிற விதம் தான் வந்து அந்த அவங்கள போய் ரீச் ஆகும். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மந்திரங்கள்லாம் வந்து சொல்லும்போது தெளிவாக சொல்லணும், உச்சரிக்கிறதும் வந்து பர்ஃபெக்டாக செய்யும்போது கட்டாயம் இது வேலை செய்யும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.